ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எட்வர்ட் சாய்ஸ். இந்த ஒரு எட்வர்ட் சாய்ஸ் வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாரிஸ் கார்னர். ஸோ இந்த பாரிஸ் கார்னரில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் வந்திருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லப்போனால். ஸோ சென்னையில் ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸாக இருக்குது இந்த பாரிஸ் கார்னரில், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறீங்க இன்னியோட வீடியோவில். ஓகே, பாரிஸ் கார்னர் வந்ததுக்கு அப்புறமா நான் முதல்ல சூஸ் பண்ண ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் பசி வேற லைட்டாக இருந்தது, நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு கேக் ஒன்று வாங்கினேன். வாங்கி அதை லைட்டாக கொஞ்சம் புட்டு வாயில் போட்ட உடனே அப்பா அந்த சமயத்தில் சாப்பிட்ட சுகம் இருக்குது, வேறு லெவலில் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கேக் வந்து ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அவர்கிட்ட கேட்டேன் என்னெல்லாம் ஆச்சு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி, அவர் கணக்கு போட்டு பார்த்துட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு காசு கொடுத்துட்டு நான் வெளியே வந்தேன். வரும்போது அந்த பேக்கோட ரேட் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, கிட்டத்தட்ட 3 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெளியே போகும்போது இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் தவிர்க்கணும். நம்ம ஒரு சொந்தமாக ஒரு பேக், நல்ல பேக்காக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அது கண்டிப்பாக கட்டாயம் எல்லாரும் கடைபிடிக்கணும். அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாரிஸ் கார்னர் இந்த ரோடு வந்து ரொம்ப சாட்டர்டே சண்டேலாம் போனீங்கன்னா ரொம்ப ஜனம் இருக்கும். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா யாருமே இல்லை, இந்த தனி மனித இடைவெளியெல்லாம் அப்போ இந்த இடத்துல கடைபிடிக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் அப்படிங்கிட்டு பார்க்கும்போதே கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவர் இந்த வண்டியில் அழகாக உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அவர் பாவம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல, அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா படிப்புக்காக புக்ஸ் அது இதுன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த நாகப்பழம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் ஒரு 30 ரூபாய்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே கிடைக்கும், உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். கிட்டத்தட்ட சவுகார்பேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் தான் இது, ஹை கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி எல்லா பொருளுமே கிடைக்கும். நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வாங்கிட்டு போனோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா மாஸ்கே போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் வேவில் லெசன் கற்றுக்கிட்டோ இவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியலனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்டு சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கடைகள் இந்த மாதிரி போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கு அது சில பேர் மாஸ்க் இல்லாமல் விற்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அண்டு இந்த ஒரு குழந்தையை பாருங்களேன், இந்த குழந்தை வந்து இப்படி அப்பா வந்து இப்போ ஓடி வருவார், இந்த மாதிரி ஒரு எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அந்த குழந்தை அப்படி அந்த மாதிரி ஒரு தண்ணிக்கு பக்கத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, இதுதான் ஒரு சென்னையோட நிலைமையை காட்டுது. சில ஒரு பக்கம் வந்து ரொம்ப அழகழகான இடங்கள் பிளேஸ்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத நிறைய மக்களும் இருக்காங்க. இதுதான் சென்னையோட இன்னொரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல இடத்துல வந்து வளர்ந்துக்கிட்டு போனாலும் சில இடத்துல இன்னும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகழகான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே வந்து சில விஷயம்லாம் என்னால் பண்ண முடியாது, அன்பிளான்டாக சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதிலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இடத்துல நான் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போனது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ், எப்போவுமே நான் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி முன்னாடியெல்லாம் போயிட்டு இருந்தேன், அதாவது இந்த ஒரு ஆண்டனிஸ் சர்ச். இது வந்து பிராட்வேல ரொம்ப ஏன்னோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சர்ச். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய போகிற இடத்துலலாம் ரொம்ப அழகழகான விஷயம்லாம் இருந்தது. உங்களுக்கு வந்து ரீசனபிளாகவும் சில பொருட்கள்லாம் வந்து கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்மியான காசு ரீசனபிளாக இருக்கும், அதே சமயத்தில் நம்ம நிறைய பொருள்லாம் வாங்கின மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும்.
சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாலை வந்து அவங்க 10 ருபீஸ்னு சொன்னாங்க, அண்ட் அடுத்த ஒரு மாலை வந்து 20 ருபீஸ்னு சொன்னாங்க. என்னது இது, கேமராவான்னு கேட்டாங்க. ஆமாம் கேமரா சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வந்தாச்சு. அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்திங்கனாக்க கேண்டில் வாங்கிட்டு அங்கே கேண்டில்லாம் கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சு, சரி ஓகே வேண்டிக்கிட்டு கேண்டில் கொளுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக நானும் கேண்டில் கொளுத்துனேன். இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் டைம் ஆகிறதுனால இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிளேஸ்க்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். உள்ளே போகும்போது இப்படி தான் இருந்தது, நிறைய பேர் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு தனித்தனியாக உட்காந்துட்டுலாம் இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டாச்சு, அவர்கிட்ட கொடுத்து இந்த மாலையை கொஞ்சம் அங்கே போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து வாங்கி அங்கே போட்டுட்டாரு. ஸோ அங்கே நின்று அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டு திருப்பி இந்த பக்கமாக வந்தோம். வந்த உடனே இந்த சைடில் வந்து மதர் மேரி, மதர் மேரி யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரிஞ்சுது. லைட்டிங்ஸ்லேருந்து எல்லா டெக்கரேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி கட்டாயம் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு வந்துருந்தோம். ஸோ டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஒரு டைமில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில், அதாவது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வரிசையாக லைனில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் நின்றுக்கிட்டே இருந்தது. அப்போல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது, ஐயோயோ என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அதெல்லாம் இப்போ போய் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்குது கொரோனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரிப்பன் பில்டிங், இது வந்து சென்னை மாநகராட்சி, அதாவது சென்னை கார்பரேஷன். அண்ட் குதிரையை நாங்கள் தற்செயலாக தான் பார்த்தோம், அதிகம் பாருங்க. ஏ சண்டி குதிரை ஆண்டி எதிரே. ஓகே, இந்த மாதிரி குதிரையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட், அங்கே வந்து நிறைய சாப்பிட்றதுக்கான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மேலே கண்டெய்னர்ஸ் அந்த இதுவெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு விஷயம் ஒன்று ஆர்டர் பண்ணேன், ஸோ அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஒரு வழியாக பாரிஸில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுமோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு ஃபுட் கோர்ட், இங்கே வந்து ஒரு மொஜிட்டோ ஒன்று வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை, தண்ணி தாக்கிறதுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மொஜிட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இன்றைக்கி வரப்போகுது, அது என்ன மாதிரி இருக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், அதையும் பார்க்கலாம். இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கே போனாலுமே சரி நம்மளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் வாங்கி சாப்பிடணும், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்பில் பண்ணணும். அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச இந்த மொஜிட்டோ ஒரு நான் புரிய போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், இந்த மின்ட்டு ஃப்ளேவருக்கும் லெமன் மின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நீங்களாம் போனீங்கன்னா லெமன் மின்ட் மொஜிட்டோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன், கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருக்கிற கடைகள்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது ஒரு சில கடைகள்லாம் மூடி இருக்கு, அண்ட் பட் பல இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சில கடைகள்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. கண்டெய்னர்ஸே வச்சு இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. கேக்கு அது மட்டும் இல்லாமல் மொஜிட்டோஸ், உங்களுக்கு பிடிச்ச மில்க் ஷேக்ஸ், இந்த மாதிரி நிறைய சிக்கன் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கிற ஒரு பெஸ்ட்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். வாழ்க்கையில் எப்படி டைம் போகுது, என்ன விஷயம்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் டைம் போயிட்டே இருக்கும். பட் நம்மளுக்காக வந்து அது நிற்காது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணோம், சில விஷயங்கள் உங்ககிட்ட காட்ட முடிச்சுது, சில விஷயங்கள் உங்ககிட்ட காட்ட முடியல. என்னதான் இருந்தாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஐ சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் எட்வர்ட் சிங், டாடா அண்ட் பை பை.